வணக்கம். இன்னைக்கு டேஸ்டி சுவை சேனலில் ஒரு ஹெல்த்தியான குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட வேர்க்கடலை சட்னி. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 5 மினிட்ஸ் கூட ஆகாத சுவையான சட்னியை எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள், வறுத்த வேர்க்கடலை 1 கப்பு, தேவையான அளவு ரெட் சில்லி இல்லைனா காஷ்மீரி சில்லி 5-6 எடுத்துக்கோங்க, தேவையான அளவு புளி, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு. நான் வந்து 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளியை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்போ தான் இது நல்லா அரையும். இப்போ ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் கொஞ்சமாக போட்டு சூடு பண்ணுறேன். இதில் முதல்ல நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயை வந்துட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து சட்னியில் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வேறு எதையுமே வந்து சூடு பண்ணலன்றனால இந்த வரமிளகாயை மட்டும் லைட்டாக வறுத்து போட்டோன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் வரமிளகாயை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் எண்ணெயில் வந்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் லைட்டாக வறுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வரமிளகாயை மட்டும்தான் நம்ம சூடு பண்ணுறோன்றனால நம்ம இதை ஆற வைக்கிற டைமே கிடையாது. அதனால் டைரெக்டாக மிக்சர் ஜார்லேயே வந்துட்டு நம்ம இந்த வரமிளகாயை ஒரு 10-20 செகண்ட்ஸ் வறுத்து அதை எடுத்துக்கலாம். அடுத்தது இதே பேனில் வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சட்னியை வந்து அரைச்சிட்டு வந்துட போகிறோம். ஸோ அந்த நம்ம மிளகாய் போட்ட அதே மிக்சர் ஜாரில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச 1 கப் வேர்க்கடலை நம்ம ஊற வச்ச புளி அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அரைக்க போகிறோம். இந்த அரைக்கும் போது ரொம்ப திக்காக சாப்பிட வேணான்னு நினைக்கிறவங்க வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. இப்போ கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு வந்து பொரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இதில் கருகப்பிலை மட்டும் போட்டு தாளிக்க போகிறோம். பருப்புலாம் எதுவும் சேர்க்க வேணாம், அது நல்லா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வேர்க்கடலையே வந்து ஒரு நட்டு டைப் தான் அப்படிங்கிறனால பருப்பு போட்டு தாளிக்காதீங்க. வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு வேகமாக ஒரு 10-15 செகண்ட்ஸ் வந்துட்டு இதை தாளித்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதே பேனில் வந்து நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை வந்து வதக்க போகிறோம். இது வந்து ஃப்ளேவருக்காக தான், இது தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம், பட் இதை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் ஒரு 10-15 செகண்ட்ஸ் வதக்கிட்டு இந்த சட்னி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டோட்டல் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ அர்ஜென்ட்க்கு வந்துட்டு நம்ம நாங்கள் வந்து இந்த சட்னியை பண்ணலாம். இந்த ஹெல்த்தியான சட்னியை 100% இட்லி கூட வந்துட்டு நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.